சிங்கள பௌத்தம், தமிழ் பௌத்தம். பௌத்தத்தில் தமிழ் பௌத்தம், சிங்கள பௌத்தம் என்ற ஒரு கோட்பாடே இல்லை. இலங்கையில் இருப்ப தேரவாதம், இலங்கையில் உள்ள பிரச்சனையே இதுதான். இந்த சிங்கள இனத்துவவாதிகள் தங்களது மேலாதிக்க அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பௌத்தத்தை தங்களுக்கான துணை கருவியாக, ஒரு முதன்மை கருவியாக முன்னிறுத்துகின்றார்கள். பௌத்தத்தை முன்னிறுத்தி தங்களுடைய இன மேலாதிக்க விஸ்தரிப்பை கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி திட்டமாக பௌத்தம் முன்னிறுத்தப்படும் போதுதான் இங்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் மூர்க்கமடைகின்றன. ஒரு மிக தவறான ஒரு கருத்தொண்டு சிங்கள மக்கள் மத்தியிலே கட்டி எழுப்பப்படுகின்றது. தமிழர்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் என்கின்ற அந்த தோற்றப்பாடு கட்டி எழுப்பப்படுகின்றது. எங்களுடைய போராட்டம் பௌத்த மதத்திற்கும் பௌத்த கோட்பாட்டிற்கும் பௌத்த விழுமியங்களுக்கும் எதிரானது அல்ல என்பதை நாங்கள் உரைத்து சொல்ல வேண்டும். பௌத்தத்தை முன்னிறுத்தி கொண்டு அதன் பின்னால் வரக்கூடிய அரசியல் நிகழ்ச்சி திட்டத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகின்றோம் என்பதும், அதுதான் எங்களுக்கு ஏற்படுத்தானது அல்லது என்பதையும் நாங்கள் தென்னிலங்கையில் உள்ள மக்களிடம் பேச வேண்டும். இங்கு வடபகுதியிலோ கிழக்கு பகுதியிலோ வேறு இந்த பகுதியிலோ ஒரு பௌத்த விகாரைகளை கட்டி அதனூடாக விகாரங்களை கட்டுபவர்களுடைய நிகழ்ச்சி திட்டம் யாரையும் இங்கு பௌத்தத்துக்கு மதம் மாற்றுவது அல்ல. இது ஆதிக்கத்தின் அடையாளமாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது இலங்கையில், குறிப்பாக தமிழர் பகுதியான வடக்கு கிழக்கு பகுதிகளில் பல்வேறு விதமான பௌத்தமயமாக்கல் அல்லது பௌத்த விகாரைகள், பௌத்த தொல்லியல் சம்பந்தமான விடயங்கள் என்று பல கோணங்களில் மக்கள் குழப்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் கிரீஸ் பூதம் போல சிறுவர்களை கடத்துவது, காணாமல் போவது போன்ற விடயங்கள் நடக்கின்றன. தென்னிலங்கையில் கடந்த வாரங்களில் துப்பாக்கிதாரிகளின் இலக்குகளுக்கு பலர் பலியாகி இருக்கின்றார்கள். வேறு பல விடயங்கள் இலங்கையை சுற்றி நடந்து கொண்டே இருக்கின்றன. வடக்கில் காங்கேசுந்துறையில் தையிட்டி என்ற இடத்தில் ஒரு பௌத்த விகாரம் கட்டியது சம்பந்தமாக மிகுந்த கடுமையான வாத பிரதிவாதங்களும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொல்லியல் என்பதனை ஒரு கருவியாக பயன்படுத்தி, ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டத்தின் கருவியாக பயன்படுத்தி முன்னெடுக்கின்ற விஷயம் இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவிலும் கூட மிகவும் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது. அங்கு இந்த பாபர் மசூதியை உடைத்து ராமர் கோவில் கட்டுவது துவக்கம், அல்லது தென்னிந்திய பண்பாடுகள் சம்பந்தமான தொல்லியல் ஆய்வுகளை எல்லாம் முடக்கி சரஸ்வதி நாகரிகம், சமஸ்கிருதம் இப்படியான விடயங்களை எல்லாம் முன்னிறுத்துகின்ற, வேதகால விடயங்களை முன்னிறுத்துகின்ற விடயங்களும் அங்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. மிக அண்மை காலத்தில் தான், கடந்த ஒரு 5-6 வருடங்கள் 10 வருடங்களுக்கு தான் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை தன்னை தானாக சுதாகரித்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களில், ஆதிச்சநல்லூர், கொடுமணல், இப்படி பல்வேறு இடங்களில் முன்பு அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றாலும் கூட இந்திய அரசு கீழ், இந்திய அரசின் தொல்லியல் திணைக்களத்தின் கீழ் தென்னிந்தியாவும் ஏனைய மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்ட அல்ல மறக்கப்பட்டிருந்த சூழலில், இந்த கீழடி என்கின்ற இடத்தில் கண்டறியப்பட்ட ஆய்வுகளை தொடர்ந்து இன்று அது இன்னொரு பரிமாணத்திற்கு வந்திருக்கின்றது. அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கின்ற அந்த தொல்லியல் ஆய்வாளர், அவரும் அவருடைய குழுவினரும் எடுத்த முன்முயற்சி இன்று தொல்லியலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தென்னிந்தியாவில் தந்திருக்கின்றது. அது முழு இந்தியாவுக்குமே பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறியுள்ளது. சிந்துவெளி நாகரிகத்துக்கும் சமனான அல்ல அதற்கு முந்தியதாக ஒரு வரலாறு இருப்பதாக இந்த கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை வைத்து கொண்டு ஒரு கூறல், முட்கூறல் ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தொல்லியல் என்பது ஒரு வகையில் சில வேளைகளில் இந்த ஆட்சியாளர்களின் கருவியாகவும் கூட தங்களுடைய தாங்கள் ஆட்சி எந்த இன அல்லது மத அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்றதோ அந்த விடயங்களை மேலெடுக்கின்றதற்கான ஒரு கருவியாக கூட பயன்படுத்துவது என்பது இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவிலும் ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது. இன்றைக்கு ஒரு 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள தொல்லியல் பற்றி பார்த்தோம் என்றால், இந்த புராதன பொருட்களை சேகரிப்பவர்கள் தான் இந்த தொல்லியல் என்ற விடயத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எங்காவது ஒரு புராதன பொருள் அல்ல தொல்லியல் பொருள் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து கொண்டு போய் உடனடியாக தங்களுடைய சேகரிப்பு மையங்கள் வைப்பதோ அல்லது காட்சி கூடங்களை வைப்பதோ அங்கே மரபாக இருந்தது. அது ஒரு பெரிய பெருமதி மிக்க செல்வமாக காட்டிக்கொள்வது இவ்வாறு தான் இருந்தது. ஆனால் இன்று தொல்லியல் என்பது எங்களுக்கு முந்திய அல்லது அந்த பிரதேசத்தில் முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்வியலையும் வாழ்வியலுடைய விளக்கங்களையும் தேடுகின்ற ஒரு ஆய்வாக மாற்றப்பட்டுள்ளது. தொல்லியலில் உள்ள பொருட்களை எல்லாம் அப்படி அகழ்ந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போவது என்பதை விட அந்த இடங்களில் அது சரியான முறையில் பேணி பாதுகாத்து இன்னும் மென்மேலும் அதனை ஆழமாக தேடிக்கொண்டு துருவி துருவி தேடி தேடி புதிய வரலாறுகளை, காலத்தால் முந்திய வரலாறுகளை தேடுவதென்ற ஒரு முயற்சி தான் இந்த தொல்லியலின் முடிவுறாத ஒரு செயற்பாடாக இருக்கும். இலங்கையில் தொல்லியல் என்பது அவ்வாறு இல்லை. இலங்கையில் தொல்லியல் என்பது திருக்கேதீஸ்வரத்தில் மாந்தையில் மிக நீண்ட காலமாக செய்யப்பட்டது. நான் நினைக்கின்றேன் அந்த தொல்லியல், அந்த கிடங்கு, அது ட்ரெஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிடங்கு
கிட்டத்தட்ட 52 அடி வரையும் கூட ஆழமாக கிண்டப்பட்டது பெரிய கிடங்காக. அவ்வாறு மேலிருந்து கீழே போக 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 பல்வேறு காலத்துக்குரிய மனிதர்களுடைய வாழ்வியல் தொடர்ச்சியின் ஆதாரங்கள் அங்கு கிடைத்தன. அடிமட்டத்தில் கற்கால மனிதர்கள் பாவித்த கற்கால கருவியல் துவக்கம், அவர்கள் காலத்தில் பாவித்த உணவு பண்டங்களுடைய தானியங்களுடைய சேகரிப்பு, அந்த விடயங்கள் கூட அங்கே இருந்தன. எனவே தொல்லியல் என்பது நாங்கள் ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை கண்டவுடனே அதை எடுத்து வைத்து கொண்டு அந்த அடையாளத்தை சார்ந்து வைத்து கொண்டு எல்லாவற்றையும் மூடி கட்டுகின்ற ஒரு விடயமே அல்ல. அது ஒரு வகையில் ஒரு மிக கபடத்தனமான கொண்டு தொல்லியலில் தேடல் என்பது அதை முழுமையாக சேதப்படுத்தாமல் அதை அப்படியே பராமரித்து கொண்டு ஒரு பக்கத்தை இன்னொரு பக்கத்தால் அப்படியே இன்னும் ஆழமாக கொண்டு போய் அந்த விஷயத்தை பரிசீலிக்கின்ற விஷயம், தேடுகின்ற விஷயம், அதற்கு வங்காள என்ன இருக்கின்ற தேடுகின்ற விஷயமாகத்தான் தொல்லியல் இருக்கும். ஆனால் இலங்கையில் நடக்கின்றது சொன்னால், எங்காவது மேல் அடுக்குகளில் பௌத்த சின்னங்கள் இருக்கும் என்று சொன்னால், அந்த மேல் அடுக்குகளில் உள்ள சின்னங்களை வைத்துக்கொண்டு அந்த இடத்து தொல்லியல் பிரதேசங்களை அப்படியே மூடி கட்டிய ஒரு புனித பிரதேசமாகவும் பௌத்த பிரதேசமாகவும் மூடி கட்டுவதன் மூலம் மேற்கொண்டு அந்த இடத்தில் தொல்லியல் ஆய்வுகள் செய்ய முடியாத அளவுக்கு இங்கே நடக்கின்ற எல்லாமே காவலிடப்படுகின்றன அல்லது தடை செய்யப்படுகின்றன. இது தொல்லியலுக்குரிய மரபு அல்ல, தொல்லியல் ஆய்வுகளுக்கான முறையும் அல்ல. எனவே இந்த இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் தொல்லியல் ஆட்சியாளர்களின் கருவியாக ஒரு குறிப்பிட்ட இனம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் சம்பந்தமாக தாங்கள் நினைக்கின்ற விடயத்தை மட்டும் உறுதிப்படுத்துகின்றதுக்கான ஒரு விடயமாகத்தான் இங்கு கையாளப்படுகின்றது. எனவே தொல்லியல் என்பது பற்றி நாங்கள் முழுமையாக நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், அல்ல தொல்லியல் பற்றி எங்களுடைய பார்வையை நாங்கள் அகலப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது பௌத்தம். இந்த இலங்கையில் விகாரங்கள் கட்டுவது அல்லது தொல்லியல் முன்பு விகாரைகளாக விகாரங்கள் இருந்திருக்கக்கூடிய இடங்கள் என்று கருதப்படக்கூடிய அது செய்தாவது சின்னங்கள் கட்டிட சிதைவுகள் இருந்த இடத்தில் உடனடியாகவே வந்து ஒரு விகாரைகளை கட்டுவது, அந்த விகாரையை பாதுகாப்பதற்கான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவது, இப்படியான விடயங்கள் எல்லாம் தொல்லியலுக்குரிய முறைமை அல்ல. இவைகள் ஒரு மாற்று நிகழ்ச்சி திட்டத்துக்காக முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் பௌத்தம் இலங்கை தீவின் எல்லா மூலை முடுக்களையும் விஸ்தரிக்கப்படுகின்றது என்று சொன்னால், அது மதமாக விஸ்தரிக்கப்படுகின்றதா, ஒரு சமய கோட்பாடாக விஸ்தரிக்கப்படுகின்றதா, பௌத்த விழுமியங்களை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் என்பதற்காக விஸ்தரிக்கப்படுகின்றதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களின் ஆதிக்கம் எல்லா இடமும் விரிவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக விஸ்தரிக்கப்படுகின்றதா என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கின்றது. அடிப்படையில் பௌத்தம் இந்த அரசியல் நீதி திட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், பௌத்தம் விடுதலை பெற வேண்டும் இலங்கையில். இந்த அரசியல் ஆட்சியாளர்களின் கபடத்தனமான நிகழ்ச்சிகளுக்குள் பௌத்தம் சிக்கப்படாமல் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது வாதமாக இருக்கின்றது. பௌத்தம் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கோ, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களுக்கோ, ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கோ உரித்தானது மட்டுமல்ல, அது ஒரு உன்னதமான மார்க்கம். கௌதம புத்தர் வழிகாட்டி தந்த அந்த மார்க்கம், கிறிஸ்துவம் தோன்றுவதற்கு முன்பே, கிறிஸ்து பிறப்பதற்கு 300-400 வருடங்களுக்கு முன்பே புத்தர் தன்னுடைய பரிநிர்வாண நிலையை அடைந்து அதனூடாக தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய ஆழ்மன கருத்துக்களையும் பேச துவங்கிவிட்டார். எனவே ஒரு பௌத்தம் ஒரு மிக ஆழமான தத்துவம் கொண்டது. அத்தகைய தத்துவம் தனியே ஒரு ஒரு தீவில் வாழுகின்ற ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல. சில வரைகளில் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு தொகுதியினர், நாங்கள் தமிழ் தேசியத்தை சைவமும் தமிழும் என்ற ஒரு குறிப்பீடுகளுக்காக நாங்கள் அதை முடக்க பார்க்கின்றோம். தமிழ் மொழி என்பதற்கு அது எல்லா மதங்களையும் கடந்த மொழி, தேசங்களையும் கடந்த மொழி என்பதுதான் உண்மை. தமிழ் மொழி என்றுமே தன்னை ஒரு மதத்துடன் அடையாளம் காட்டியது கிடையாது. அதனால் தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுடைய வாழ்வியலில் மதம் என்பது ஒரு இரண்டாவது பட்சமாகத்தான் இருந்தது. வாழ்வியல் கோட்பாடுகள் என்பது வேறு, மதம் குறியீடுகள் என்பது அடுத்த பட்சம். தொல்லாப்பியர் காலம் அல்லது அதற்கு முந்தைய காலத்திலிருந்து தமிழருடைய மதம் சம்பந்தமாக, மதம் என்பதை விட இந்த உலகம் பிரபஞ்சம் பற்றிய படைப்பு, இந்த எங்களுக்கு புரியாத சக்திகள் என்ற விடயங்கள் சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், தேடல்கள், புரிதல்கள், அதனூடாக அவர்கள் கட்டி வளர்த்து கொண்டிருந்த சடங்குகள், சம்பிரதாய முறைகள் எல்லாமே வேறுபட்டவை. அவர்கள் இயற்கை வழிபாட்டையே முதன்மையாக கொண்டிருந்தவர்கள். தமிழர்களுடைய மதம் சைவமா இந்து சமயமா சைவமா என்பதிலே ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்து சமயம் என்பது ஒரு மதமா என்பதிலே ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்து நதிக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நம்பிக்கைகளையும் அனைத்து மதங்களையும் இணைத்த ஒரு கூடை தான் இந்து சமயம் என்று சொல்வார்கள். இந்த சமயத்தில் ஒரு பகுதியாகத்தான் இந்த சைவ சமயத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். அடிப்படையில் தமிழுடைய சமயம் சைவம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த சைவம் என்கின்ற தமிழும் சைவம் என்கின்ற அது தமிழுக்குரிய சமயம் சைவமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. தமிழர்கள் சைவர்களாக இருந்தார்கள், தமிழர்கள் சமணர்களாக இருந்தார்கள், தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள், தமிழர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், தமிழர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள்,
அவர்கள் காலத்திற்கு காலம் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற போறவாறு, தங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலைக்கு ஏற்ற போறவாறு, தங்களுடைய பொருள்களுக்கு ஏற்றவாறு வரக்கூடிய எல்லா விடயங்களையும் தமக்கு உள்வாங்கிய போது அவர்கள் இந்த மதங்களை கடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். ஒரு மதத்தோடு தங்களை முழுமையாக நிறுத்தி வைத்திருக்கவில்லை. சைவ சமயத்திற்கு முன்பு தமிழர்களுடைய மதத்தை ஆசீவகம் என்கின்ற ஒரு மதம் என்று இன்று தமிழ்நாட்டு அறிஞர்கள் வாதிடுகின்றார்கள். ஒரு இயற்கை வழிபாட்டுக்கு அடுத்த நிலையில் உள்ளது. அங்கு மூத்தோர் வழிபாடு, மறைந்து போன மூத்தோர்களை வழிபடுகின்ற பண்பாடு, அதில் ஐயனார் என்கின்றவரை தெய்வமாக கொண்டாடுகின்ற பண்பாடு, இப்படி பல விடயங்கள் அங்கே இருக்கின்றன. ஆசீவகம் என்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வரும்போது பௌத்தம் முதன்மை பெறுகின்றது, சமணம் அடுத்ததாக வருகின்றது. இந்த இரண்டுமே கடவுள் மறுப்பு கோட்பாடு ஒன்று சமய விடயங்கள், எனவே மதங்கள் என்று கூற முடியாது. இரண்டுமே கடவுள் மறுப்பு கோட்பாடுகளை கொண்டவர்கள். பின்பு ஒரு பக்தி மார்க்கம் வளர்ந்து வரும்பொழுதுதான் மீண்டும் சைவம் தமிழ் மக்கள் மத்தியிலே பரவுகின்றது. கிறிஸ்தவ மிஷனரிமார் ஐரோப்பாவிலிருந்து அல்ல அமெரிக்காவிலிருந்து உலகமெங்கும் பறந்து போகும்போது கிறிஸ்தவம் வந்தது. இஸ்லாமிய வியாபாரிகள் தங்களுடைய வர்த்தக முயற்சிகளுக்கு ஊடாக வந்து சமூகங்களோடு ஊடாடிய போது இஸ்லாம் வந்தது. எனவே எல்லா மதங்களும் தமிழ் மக்களோடு தொடர்புடையவை. நாங்கள் பேசுகின்ற பெருமைப்படுகின்ற ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி, மணிமகளே, வளையாவதி, குண்டலகேசி என்று சொல்கின்றோம். இந்த ஐந்து காப்பியங்களும் சைவ காப்பியங்கள் இல்லைத்தானே, அவர்கள் சமண காப்பியங்களும் பௌத்த காப்பியங்களும் தான். இதே பௌத்தம் தமிழ் மக்களுக்கும் உரியது. இலங்கையில் சில இடையில் நாங்கள் பேசும்போது சிங்கள பௌத்தம், தமிழ் பௌத்தம் என்று கூறுகின்றோம். பௌத்தத்தில் தமிழ் பௌத்தம், சிங்கள பௌத்தம் என்ற ஒரு கோட்பாடே இல்லை. பௌத்தம் பௌத்தம் தான். அதற்குள் இருக்கின்றது மகாயானம், ஹீனயானம் என்று சொல்லுகின்ற தேரவாதம், மற்ற வஜ்ரஞானம் என்று சொல்லிட்டு மூன்று பிரிவுகள் இருக்கின்றன. இலங்கையில் இருப்ப தேரவாதம் புத்தருடைய படிப்பனையிலிருந்து முதலாவது நேரடியாக துவங்கப்பட்ட தேரவாதம், அதிலிருந்து நூறு வருடங்களுக்கு பிறகு மகாயானம் என்ற இன்னும் ஒரு பிரிவு அங்கு உருவாக்கப்படுகின்றன. ஆனால் பௌத்தம் தமிழ் மக்களுக்கு உரியது, தமிழ் மக்களுக்கும் உரியது. இலங்கையில் நாங்கள் சிங்கள மேலாதிக்கத்தை பார்க்கும் போது எங்களிடம் ஒரு தவறான புரிதல் உண்டு. நாங்கள் பௌத்தத்தையும் அந்த மேலாதிக்கத்தோடு இணைத்துத்தான் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த சிங்கள இனத்துவவாதிகள் தங்களது மேலாதிக்க அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பௌத்தத்தை தங்களுக்கான துணை கருவியாக, ஒரு முதன்மை கருவியாக முன்னிறுத்துகின்றார்கள். இங்கு பௌத்தம் சிக்கப்பட்டு போயுள்ளது. ஒரு பக்கத்தில் நாங்கள் வெறுப்புணர்வு கொண்டவர்களாக இருக்கின்றோம், மறுபக்கத்தில் அவர்களிடம் ஒரு தவறான கருவியாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த இரண்டு நிலைகளிலிருந்து பௌத்தம் விடுவிக்கப்பட வேண்டும். ஒரு பௌத்த விகாரத்தை எங்கு கட்டுவது, யார் கட்டுவது என்பதில் எந்த கேள்வியும் இருக்க முடியாது. யாரும் கட்டலாம், ஆனால் அது அரசியல் நிகழ்ச்சி திட்டத்தின் கருவியாக இருக்கக்கூடாது என்பது முதன்மையானது. இலங்கையில் உள்ள பிரச்சனையே இதுதான். பௌத்தத்தை முன்னிறுத்தி தங்களுடைய இன மேலாதிக்க விஸ்தரிப்பை கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி திட்டமாக பௌத்தம் முன்னிறுத்தப்படும் போதுதான் இங்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் மூர்க்கமடைகின்றன. இது தவறாக சிங்கள மக்கள் மத்தியிலே உரைக்கப்படுகிறது. தமிழர்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் என்கின்ற அந்த தோற்றப்பாடு கட்டியெழுப்பப்படுகின்றது. தமிழர்கள் தங்களுடைய சமயங்களை எல்லாம் இங்கு வைத்திருக்கின்றார்கள், நாங்கள் எல்லா சமயங்களையும் இங்கு வைத்திருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய சமயத்தை தமிழ் பகுதியில் கொண்டு போவதற்கு அனுமதிக்கின்றார்கள் இல்லை என்கின்ற ஒரு மிக தவறான ஒரு கருத்தொண்டு சிங்கள மக்கள் மத்தியிலே கட்டி எழுப்பப்படுகின்றது. இதனை நீக்குகின்ற பொறுப்பு எங்களுடையது. எங்களுடைய போராட்டம் பௌத்த மதத்திற்கும் பௌத்த கோட்பாட்டிற்கும் பௌத்த விழுமியங்களுக்கும் எதிரானது அல்ல என்பதை நாங்கள் உரைத்து சொல்ல வேண்டும். ஆனால் பௌத்தத்தை முன்னிறுத்தி கொண்டு அதன் பின்னால் வரக்கூடிய அரசியல் நிகழ்ச்சி திட்டத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகின்றோம் என்பதும், அதுதான் எங்களுக்கு ஏற்படுத்தானது அல்லது என்பதையும் நாங்கள் தென்னிலங்கையில் உள்ள மக்களிடம் பேச வேண்டும், பௌத்த துறவிகளிடம் பேச வேண்டும், பௌத்த பீடங்களிடம் பேச வேண்டும். ஆனால் நாங்கள் அதற்கான சாரலங்களை இதுவரை திறக்கவே இல்லை. கௌதம புத்தர் வழியிலே பௌத்தம் கட்டியெழுப்பிய விழுமியங்களும் காரூண்யமும் நல்வழிகளும் அது எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் எல்லா மொழிகளையும் கடந்துதான் நிற்கின்றன. எங்களுடைய முன்னோர்களும் இந்த தீவிலே பௌத்தர்களாக இருந்திருக்கின்றார்கள். தமிழர்கள் காலத்துக்கு காலம் பல்வேறு மத நம்பிக்கைகளுக்கூடாக அதை கடந்து வந்தவர்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் விளங்கப்படுத்தும் போது இந்த பௌத்தத்தை இலங்கை அரசியலின் ஒரு அங்கமாக இல்லாமல் இதை வெளியில் எடுக்க வேண்டும். இதனை நாங்கள் பௌத்த துறவிகளுடன் இந்த கலந்துரையாடலை துவங்க வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதே போன்று தென்னிலங்கையில் உள்ள பௌத்த இந்த விகாரங்களை கட்டுபவர்களுடைய நிகழ்ச்சி திட்டம் யாரையும் இங்கு பௌத்தத்துக்கு மதம் மாற்றுவது அல்ல. இங்கு வடபகுதியிலோ கிழக்கு பகுதியிலோ வேறு இந்த பகுதியிலோ ஒரு பௌத்த விகாரைகளை கட்டி அதனூடாக பௌத்தர்களாக அந்த மக்களை மதம் மாற்றி அவர்களுக்கு பௌத்த விழுமியங்களை எல்லாம் கொடுத்து வளர்த்தெடுத்து ஒரு நல்ல பிரஜைகளாக நல்ல மக்களாக கட்டியெழுப்புவதெல்லாம் இங்கே இந்த பௌத்தத்தின் நோக்கமாக இருக்கவில்லை. இது ஆதிக்கத்தின் அடையாளமாகத்தான் இருக்கின்றது.
எனவே அவர்கள் தமிழ் பிரதேசங்களில் விகாரங்கள் கட்டுகின்றார்கள் என்று சொன்னால் தமிழர்களை பௌத்தர்களாக ஆக்குகின்ற நோக்கம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் தனி சிங்களவர்களை குறியதாகத்தான் இந்த பௌத்தத்தை பேண விரும்புகின்றார்கள். நாங்கள் அதனை உடைக்க வேண்டும், அதனை உடைக்க வேண்டும்.